வாங்க என்னோட ஒன் டே ருட்டின் பார்க்கலாம். இது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையிலேருந்து எடுத்தது. இந்தியா கிளம்புறதுனால பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு பாத்திரத்தில் நல்ல எண்ணெய் ரெண்டு சைடும் நம்ம தடவி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வர வரைக்கும் துரு பிடிக்காமல் நல்ல ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும். அதை ஒரு கேரி கவரில் போட்டு கட்டி வச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட்காக பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி பண்ணியிருந்தேன். இது ஒரு 10-15 நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதை நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட்காக பார்த்தீங்கன்னா சில ஐட்டம்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் அவங்க வெளியில் சாப்பிட வேணாம் அப்படிங்கிறதுக்காக. மீன் குழம்பு வச்சிட்டேன், அதை ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிப்பாங்க. தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் வெங்காய தொக்கு. இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் பெசரி வச்சுட்டேன், அவங்க வேணுங்கிறப்ப வறுத்துப்பாங்க. ஒரு லெமன் சாதமோ புளி சாதமோ செஞ்சு கூட அதை சாப்பிட்டுக்கலாம். பொடி எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் இந்த மாதிரி கவர் போட்டு கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு தூசி படியாமல் இருக்கும். சாதம் அடிக்கிறத மட்டும் அவங்களுக்காக அழகாக எடுத்து வச்சுட்டு வந்தேன், ஏன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இட்லி மாவும் சட்னியும் கொண்டு வந்து கொடுத்துருந்தேன் நைட்டு ஊற்றிக்கிறதுக்காக. என் ஹஸ்பண்ட் மாவு வேணான்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக சூட்கேஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் இந்தியாவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.